ஹாய் டியர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சூப்பரான புளிமாங்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து மீன் குழம்பு ஸ்டைல்லையே பண்ணுவோம், ஆனால் வந்து இது வெறும் வெஜிடேரியன் தான். அதுக்கு தேவையானது ஒரு பெரிய எலுமிச்சம் சைஸ் புளி வந்து தண்ணியில் ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மாங்காவும் மீனும் சேர்க்கறதுனால ஒரு இது சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், மிளகு, கொஞ்சோண்டு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் வச்சுருக்கேன். அதை வந்து நான் கேமரா முன்னாடி வைக்கலை. அதுக்கப்புறமா வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காஞ்ச மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெயில் தான் இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து கடுகு, சீரகம், மிளகு, கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மிளகு வெடிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நல்லா வெடித்த பிறகு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டோம். வெடித்த பிறகு பூண்டு சேர்த்துக்குங்க. நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, சேர்த்துக்குங்க. ஒரு செகண்ட் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்குவோம். இதுவும் நல்லா வதங்கின உடனே நம்ம தேவையான மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் உப்பு சேர்த்துக்குவோம். காரமும் உப்பும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. புளி போடுறதுனால மாங்காவும் இருக்கிறதுனால காரம் நீங்கள் ஜாஸ்தி போட்டாலும் காரம் வந்து கம்மியாயிடும். நல்லெண்ணெயில் செய்கிறோம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. அது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும். இல்லை நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது, சூடு கம்மியாகவும். நல்லா வதக்கிக்கோங்க, எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி சேர்த்துக்குவோம். டியர்ஸ், இது வந்து மீன் குழம்பு ஸ்டைல்லையே செய்வோம், ஆனால் வந்து வெறும் புளியும் மாங்காவும் தான் இதுக்கு ஸ்பெஷல். இது வந்து ஆந்திரா ஸ்டைலில் செம்மையாக இருக்கும். இந்த குழம்பு வந்து சாப்பாட்டில் போட்டு சுடசாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி தான், நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் வந்து இட்லி, தோசை, ஆப்பம் இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டியர்ஸ். இப்போ வந்து நான் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன், கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள், நம்ம வச்சுருந்த புளி தண்ணியும் சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் புளி சேர்த்த புளி தண்ணியும் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம மூடி வச்சு இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. இப்போ நம்ம இதை ஒரு கலர் கிளறிட்டு நம்மளுடைய ஹீரோவை தூக்கி அதில் போட வேண்டியதுதான். ஹீரோ யார், மாங்காய் தானே. அவர் வந்து முதல் நாள் புளிச்சு இருக்கு, முதல் நாள் வாங்கினது வந்து ரொம்ப காயாக இருந்து அடுத்த நாள் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். உடனே நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த குழம்புடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான். கொஞ்சம் பழுத்த மாதிரி இருந்தால் கூட குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். காரம் உங்களுக்கு காரம்தான் தெரியுமே தவிர இது தெரியாது, புளிப்பு அந்த மாங்காவோடைய இது தெரியாது. பட் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் டியர்ஸ். அவ்வளோதான், நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் டியர்ஸ். Take care. Keep smiling. Bye.